ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் துர்கா காந்தி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க மட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தேன். மூணு பொண்ணுங்க. நான் கிராமத்தில் இருக்கிறப்ப எனக்கு ரெண்டாவதாக ஒரு பொண்ணு பிறந்தது ஷோபிக்கு அப்புறம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால ஒரு 36 நாள் இருக்கிறப்பே பாப்பா வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப கவலையாக யார்ட்டையும் பேசாமல் என்னால் எப்பயும் மாதிரி இருக்க முடியல. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சரி இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருந்தால் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கோயம்புத்தூரே கூட்டிகிட்டு போயிட்டாரு. நாங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து நான் கன்சீவ் ஆயிட்டேன். எனக்கு மூணாவது குழந்தை தான் ரித்திகா. இந்த ரித்திகாவோட ஸ்டோரியை தான் நான் ஜி தமிழ் தமிழா தமிழால் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்டில் கேட்டது ரித்திகாவை பற்றி தான் கேட்டிருந்தீங்க. நீங்கள் ரெண்டாவது குழந்தைக்கு உங்கள் மாமியார் ஏன் வந்து விட்டுட்டு போனாங்க அந்த ஸ்டோரியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டோரிக்காக தான் நான் ஒரு 10 எபிசோட் போட்டேன். நம்ம வந்து எடுத்தோடனே இடையிலே சொல்லக்கூடாது, ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லைஃப்பை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்டதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் இருக்கு. நம்ம ரித்திகாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்க நார்மல் டெலிவரி ஆனனால மூணாவதா ரித்திகாவுக்கு கன்சீவ் ஆனப்ப எனக்கு வந்து பெருசா பயப்படுறதோ இல்ல நம்ம வந்து கன்சீவ் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு அந்த பயமே இல்லாம போயிருச்சு. ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்துல இருக்கிற சுகாதார நிலையத்துல போய் நான் மாசம் மாசம் செக்அப் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி டேப்லெட் எல்லாம் பெருசா எது எடுத்துக்கல. அதே மாதிரி வீட்டுல செய்யற எல்லா வேலையும் நார்மலா நானே செஞ்சிட்டு இருந்தேன். கன்சீவா இருக்கும், நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இது இல்லாம அப்படியே நார்மலா இருந்தேன். அதே மாதிரி பிரைவேட்ல போய் நான் வந்து ரித்திகாவுக்கு பார்க்கல. நார்மல் டெலிவரி தான் ஆகுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்தனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்க்கல, சுகாதார நிலையத்திலேயே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே செக்அப் போறது, அப்புறம் நானே சமைக்கிறது பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருந்தது. ஒரு 7 மாசம் ஆயிருச்சு. 7 மாசம் ஆயிருச்சு, நம்ம மாசமா இருக்கிற ஒரு புள்ள இருக்கமே இப்ப வரைக்கும் யாரும் வளகாப்பு பண்ணலாம் பிடிக்கலாம்னு ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி பேசாம இருக்காங்களே என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு எங்க வீட்டுக்கார சொல்றேன், எங்க எனக்கு வளக பண்ணலையோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நானே எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா நீங்க எனக்கு வளக பண்ண வரலையாப்பா வாங்க அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். கூப்பிட்டோம்னே நாங்க வரங்கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு எங்க அப்பா எங்க சித்தி எல்லாம் வந்தாங்க. வந்துட்டு சரி நமக்கு வளக பண்ண போறாங்களாட்டுன்னு சொல்லிட்டு நான் செம்ம பிளான்ல இருந்தேன். எங்க அப்பா வந்து சமைக்கிறது பிடிக்கிறது எல்லாம் செஞ்சு போட்டுட்டு வளகாப்பெல்லாம் வேணாம் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சாங்க. அதெல்லாம் வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற யாரையுமே நாங்கள் வந்து கூப்பிடல. நானும் எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கார் எங்கள் சோபிகா நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி கைக்கு வளையலும் போடல. அது எனக்கு ஒரு பெரிய கவலை. நம்ம ரித்திகாவுக்கு வந்து நம்ம வளகாப்பே பண்ணலையே, ரித்திகா பிறக்கிறது யாருக்குமே இஷ்டமே இல்லையாட்டுக்குது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு 7 மாசத்துலயே வந்துருச்சு. நினச்சேன் சொந்தக்காரங்களாம் வருவாங்க, நமக்கு கையில் நிறைய வளையல்லாம் போட்டுடுவாங்கன்னு பயங்கரமாக எதிர்பார்த்தேன். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அதனால எனக்கு கொஞ்சம் சங்கடமாகி போச்சு. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 7 மாசத்துக்கு மேலே ஆன உடனே என்னால் வந்து மாடி மேலெலாம் ஏறி இறங்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வயிறு பெருசாக இருந்தனால மேலே ஏறுறது இறங்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. துணி துவைக்கிறதுக்கு வந்து நான் மேலே தான் போகணும் மாடி மேலே. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இல்லை, அதனால மாடி மேலே தான் போய் துணி துவைக்கணும். எல்லாம் ரொம்ப வேலை செய்யறதுக்கே கஷ்டமாக இருந்தனால யாராவது வந்து இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எங்கள் வீட்டார்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். யார் வருவா சரி எங்கள் அம்மாவே வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணி எங்கள் மாமியார் வர சொன்னாங்க. அப்புறம் எங்கள் மாமியார் வந்துட்டாங்க. எங்கள் மாமியார் வந்துட்டு என்ன சொன்னாங்க, தம்பி என்னால் வந்து சும்மாலாம் வீட்டில் இருக்க முடியாது, நீ வந்து எனக்கு ஏதாவது கல்லக்காய் காய் அந்த மாதிரி வாங்கி கொடு, நான் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கேன், சும்மாலாம் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க காட்டில் இருக்கிறனால அவங்களால வந்து டவுனுக்குள்ளே இருக்கவே முடியாது, அங்கிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா, இங்கே வந்து சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவரும் சரி வாமா நான் கல்லக்காய் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே நம்ம இங்கே உக்கடம் மார்க்கெட்டில் உக்கடம் சந்தையில் பார்த்தீங்கன்னா கல்லக்காய் போட்டு எங்கள் மாமியார் வித்துட்டு இருந்தாங்க. கல்லக்காய் அப்புறம் இந்த நாவுப்பழம் அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு காலையில் போயிடுவாங்க. நேரமாக ஒரு 5 மணிக்கெலாம் போயிடுவாங்க சந்தைக்கு, 5 மணிக்கு முன்னாடியே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி அந்த மாதிரி 11 மணிக்கு வருவாங்க. வந்துட்டு சாப்பிட்டு திரும்ப நாவுப்பழம் எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக விற்கிறதுக்கு அந்த மாதிரி போயிடுவாங்க, வீட்டில் இருக்கவே மாட்டாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை ஜாஸ்தியான மாதிரி தான் இருந்தது. நம்ம முடியலன்னு சொல்லி நம்ம மாமியாரை வர சொல்லியிருக்கோம், இவங்க என்னடா நமக்கு இன்னும் வேலை ஜாஸ்தியாக வைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப புலம்பிட்டு
எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தேன். உங்க அம்மா உங்க அம்மா வந்து வீட்டுல இருக்க சொல்லுங்க, இந்த மாதிரி இந்த கல்லக்கா விக்கிறதுக்கு நான் போல விக்கிறதுக்கு எல்லாம் போவேணா, என் கூட இருக்க சொல்லுங்க, எனக்கு முடியல, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி நான் எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னப்ப அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார்ட்ட சொன்னாங்க. எங்க மாமியார் வந்துட்டு ஐயோ என்னால எல்லாம் வீட்டுல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் உடனே எங்க மாமியார் சொன்னேன், மா நீ என் கூட இருக்கிறதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன், நீ என்னம்மா நீ வேலைக்கு போற வேலைக்கு போறேன்னா அப்ப என்ன யாரு பாத்துக்குவா. நான் இன்னும் எங்க மாமியார் வந்ததுக்கு அப்புறம் துணி ஜாஸ்தி தான் ஆனது, எங்க மாமியார் வந்ததுக்கு அப்புறம் பாத்திரம் ஜாஸ்தி ஆயிருச்சு. சாதாரண வேலைதான், துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, துவைக்கிறது எல்லாமே, அதெல்லாம் என்னால செய்ய முடியலன்னு சொல்லி தான் வந்து நான் எங்க மாமியார் வர சொன்னேன். அவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. என்னாலலாம் வந்து உங்க வீட்டுல சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமியார் கிளம்பி எங்க ஊருக்கே போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே நானே வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டு, வேற வழி இல்லை, நம்மளை பார்த்துக்க யாரு இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேலையை நம்மளே செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நானே அப்படியே திடப்படுத்திட்டு, சரி ஓகே நம்ம தான் நம்ம வேலையை செய்யணும், நம்ம தான் நம்ம பிள்ளையை பார்க்கணும், நம்ம தான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு நான் பாட்டுக்கு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு 9 மாசம் ஆயிடுச்சு. 9 மாசம் ஆனதும் எனக்கே லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு இடுப்பலி பிடிச்சிருச்சுன்னா இவரும் டியூட்டிக்கு போயிடுவாரு, நம்ம தனியாக இருக்கோம், கூட யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு கால் பண்ணேன், அதாவது எங்கள் பாட்டிக்கு கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி வாமா என்னால் வந்து முடியல, எனக்கும் ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு, இப்போ டேட்டும் டெலிவரி டேட்டும் பார்த்தீங்கன்னா நெருங்கிருச்சு, கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டுருந்தேன். எங்கள் பாட்டி ஐயோ நான் எங்கே வந்து அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொன்னிச்சு. ஏம்மா நீ வந்து தான் ஆகணும், எங்கள் மாமியாரும் என் கூட இருக்க மாட்டேங்குது, நீயும் வரமாட்டேன், என் கூட யார் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அழுக ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணதை எங்கள் பாட்டி இருந்துட்டு சரி நான் வரேன் அதுக்கு எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி கிளம்பி வந்துட்டாங்க. வந்து ஒரு 2 நாள் எங்கள் பாட்டி இருந்தாங்க. 2 நாளுக்கு அப்புறம் எங்கள் பாட்டியால் இருக்க முடியல, ஐயோயோ ராஜு என்னால் வந்து வீட்டில் இருக்கவே முடியல, சோறாக்கிட்டு குழம்பு வச்சுட்டு அதையே சாப்பிட்டா சோறு ஜீரணமே எனக்கு ஆக மாட்டேங்குது, எனக்கு ஏதாவது சோளக்கிறது காய் ஏதாவது வாங்கி கொடு, நான் தூரமாலாம் போகல, இங்கே இருக்கிற வீதியிலே எங்கேயாவது நான் போய் வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்காக செம்ம டென்ஷன், இதனால் வரவங்கள்லாம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ இருமா முன்னே எங்கள் மாமியார் அப்படி தான் வந்து இருந்துட்டு போயிருச்சு, இப்போ நீயும் இப்போ 2 நாள் கிளம்புறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன கம்முனு இருமா அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை துர்க்கா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி மூஞ்சி தூக்கி வச்சிச்சு. உடனே எங்கள் வீட்டுக்கார் சரி வாங்கி கொடுக்கலாம், ஏக்கா நீ தூரம்லாம் போவாதக்கா, இந்த 3 வீதிக்குள்ளே மட்டும் போயிட்டு வித்துட்டு வர மாதிரி பண்ணிக்கும், அதுக்கப்புறம்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா வளர்க்கும் போல் எங்கள் பாட்டி வந்து காலையில் நேரமாக சோளக்கருது எடுத்துகிட்டு விற்கிறதுக்கு போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் வீட்டுக்காரரும் காலையில் டியூட்டியே போயிட்டாரு. டியூட்டிக்கு போகிறப்ப எப்பயுமே எங்கள் பாட்டி கிட்ட தான் ஃபோன் இருக்கும். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பட்டன் ஃபோனு தான், அந்த பட்டன் ஃபோன் வந்து ஒரே ஃபோன் தான் இருந்துச்சு. அந்த ஃபோன் எப்பயுமே எங்கள் பாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நான் வீட்டில் வந்து ஃபோன் வச்சிருக்க மாட்டேன். கீழ் வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டிகிட்ட போய் ஃபோன் வாங்கி எதாவது அர்ஜென்ட்னா நான் கூப்பிட்டு பேசிக்குவேன். ஏன்னா பாட்டி வந்து தெரியாத ஊரில் இருக்காங்க, அவங்க கையில் வந்து ஃபோன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டிகிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அன்னைக்கு என்ன பண்ணுன்னா பாட்டிகிட்ட ஃபோன் கொடுக்க வேணாம், எங்கள் வீட்டுக்காரர் தான் அது சொன்னார், இன்றைக்கி உங்கள் பாட்டிகிட்ட ஃபோன் கொடுக்காத, ஃபோன் வந்து உங்கள் கையிலே வச்சுக்கோ, உங்கள் பாட்டி சீக்கிரமாக போயிட்டு வர சொல்லிடு, நானும் டியூட்டிக்கு போயிட்டு வரேன், ஏன்னா டெலிவரி டேட்லாம் நெருங்கிருச்சுல, இதுக்கு மேலே வந்து ஃபோன் கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னைக்கு வந்து மார்னிங் டியூட்டியே கிளம்பி போயிட்டாரு. எனக்கு 10th தான் டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க, இப்போ எதுக்குங்க, இப்போனா 26th தான் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதெல்லாம் இல்லை, நீ கையில் ஃபோன் வச்சுக்கோ, உனக்கு வைக்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவர் திட்டினார். சரினு சொல்லிட்டு எங்கள் பாட்டிகிட்ட வந்து ஃபோனை நான் வாங்கி வச்சிட்டேன். எங்கள் பாட்டிட்டு சொல்லி அனுப்பிச்சேன், ஏமா ரொம்ப தூரம் போகாத, இந்த 2 வீதிக்குள்ளே மட்டும் போ அப்படின்னா, எங்கள் பாட்டி அன்னைக்குன்னு பார்த்து சோளக்கருது விற்கலன்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்துன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்களாட்டுக்குது. எப்பயும் போயிட்டு ஒரு 10 மணி 10:30 ரிட்டர்ன் வந்துருவாங்க, அன்னைக்கு எங்கள் பாட்டி வரவே இல்லை. நான் என்ன பண்ணேன், எங்கள் பாட்டி வந்து துணி துவைப்பாங்களா, இவர் யூனிஃபார்மில் எங்கள் பாட்டி தான் துவைச்சிட்டு இருந்தாங்க. பாட்டி வரதுக்கு லேட் ஆனதும் நானே ஒரு பக்கெட்டில் யூனிஃபார்மில் எடுத்து போட்டுட்டு நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டேன், மேலே மாடி மேலே போய் துணி துவைச்சி போடலான்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் ஒயிட்டு தான் துவைச்சிட்டு இருந்தேன். துவைச்சி முடிச்சு எல்லாம் காய போட்டுட்டு கீழே இறங்கி வர வழியிலே பார்த்தீங்கன்னா பனிக்கூடம் தண்ணி எனக்கு உடஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு அக்கா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, துர்கா இந்த மாதிரி மாடி மேலே ஏறி ஏறி இறங்காத, இந்த மாதிரி இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக பனிக்கூடம் தண்ணி உடஞ்சிரும், உனக்கு டெலிவரி டேட்டும் நெருங்கிருச்சு, இல்லைன்னா உங்கள் வீட்டார் சொல்லி ஒரு வாஷிங் மிஷினாச்சும் வாங்கிடு, எதுக்கு இப்படி படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெத்து குத்தலாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அதில் ஏறி இறங்காத அப்படின்னாங்க. எனக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னா என்னோட பாவாடெல்லாம் நனைஞ்சிருச்சு. எப்படிடா நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வேற ஒரு இன்ஸ்கர்ட் கட்டிட்டு நான் வந்து கட்டில் படுத்துட்டேன். சரி கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். படுத்த உடனே திரும்பவும் பனிக்கூட தண்ணி வந்து எனக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு நாளைக்கு பார்க்கலாம்.
நாங்க பாத்தீங்கன்னா கிஃப்ட் குடுக்கறோம், ஒரு க்வெஸ்சன் கேட்டு கிஃப்ட் குடுக்கறோம், அதுக்கு நீங்க வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நாங்க வந்து கேட்டிருந்தோம். அந்த க்வெஸ்சன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் என்ன ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ஒரு பாட்டு பாடியிருந்தாரு, அந்த பாட்டோட படம் பேர் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கரெக்டா பதில் பண்ணிருந்தீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அந்த பாட்டு மட்டும் போட்டிருந்தீங்க, படத்தோட பேர் போடல. அதுல இருந்து யாரெல்லாம் கரெக்டான பதில் எழுதியிருக்காங்களோ அவங்க நேம் எல்லாம் எழுதி நாங்க வந்து சீட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுல இருந்து ஒரு ஆளை வந்து நம்ம இப்ப செலக்ட் பண்ண போறோம். நான் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, வைகாசி பிறந்தாச்சு, அதுதான் கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப நம்ம குளிக்க வச்சிருக்க சீட்ல இருந்து சீட் எடுப்போம். அந்த சீட் எடுத்து படிச்சுட்டு அதுல யாரோட நேம் வருதோ அவங்கதான் வந்து இந்த வார வின்னர். இந்த பொறுப்பு வந்து நம்ம சோபிகா கொடுத்துடலாம். சோபிகா தான் வந்து இன்னைக்கு வந்து பேப்பர் எடுத்து யாருன்னு சொல்லி பேர் படிச்சு சொல்லிருமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்கு, தமிழ் இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ்ல இருக்குல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க பேர் சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஐடியில இருந்து எந்த ஐடியில இருந்து எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணீங்களோ அதே ஐடியில போய் நீங்க வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வாரம் வின்னர் யாரோ அவங்க வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன், 2 மணிக்கு 2:30 மணிக்கு போட்டுருவேன். அந்த வீடியோல வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்னோட பேர் தான் சிஸ்டர் நீங்க வந்து படிச்சிருந்தீங்க, நான் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கான்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். பேசிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் அனுப்புறதுக்கான ப்ரொசீஜர்லாம் நம்ம பாத்துக்கலாம். ஓகே, இந்த வாரம் வின்னர் யாருன்னு பாத்துடலாமா? பெரிய பாத்திரமா எடுத்துருக்க பாப்பா வந்து பேர் எடுத்துட்டாங்க. உங்க பேரு ஐடி நம்பர் பாத்துக்கோங்க, ஐடி நம்பர் கூட போட்டிருக்கேன் கடைசியா பாத்தீங்கன்னா 128 உங்க ஐடியில. ஓகேவா? கங்கராச்சுலேஷன் சரஸ், சரஸ் லிட்டோ. நாங்க பேர் படிக்கவே முடியல. 138 கங்கராச்சுலேஷன், இந்த வாரம் வின்னர் நீங்கதான்.